மோர் குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். சிம்பிளா பண்ணிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல துவரம் பருப்பு, கடலை பருப்பு, கொத்தமல்லி விதைகள், பச்சரிசி, இந்த நாலுமே சம பாகங்களா எடுத்துக்கோங்க. எந்த அளவுல எடுக்கீங்களோ அதே அளவுல நாலையுமே எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1 hour ஊறுனா போதுமானது. 1 மணி நேரம் கழிச்சு இதை நம்ம அரைச்சிக்கலாம். அந்த தண்ணீரை வடிச்சிடுங்க. இந்த தண்ணீர்லயே அந்த எசன்ஸ் இருக்கும், கொத்தமல்லியோடது. அதனால அதை சேர்த்து கூட நம்ம அரைச்சிக்கலாம். நைஸ் பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட 5 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1 கைப்பிடி அளவு தேங்காய் பத்தைகள், இதை சேர்த்து நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல கடுகு, கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா கடலைப்பருப்பு, 1 அரைக்கு கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அதையும் பொடியா அரைஞ்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சம் காயத்தூள் சேர்த்து பரட்டி விடுங்க. 1-2 வெண்டைக்காய் நான் போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே வதக்குங்க. அந்த வெண்டைக்காவோட வலுவழுப்பு தன்மை போயிடும். கொஞ்சம் மல்லி தலைகளை சேர்த்து வதக்குங்க. இது கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க, இந்த காய்கள் வேகட்டும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு, குழம்புக்கு தேவையானதே சேர்த்துடலாம். இது கொதிச்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துக்கோங்க. தீய மிதமாக மாற்றிக்கோங்க. கூட கொஞ்ச நாள் தண்ணீர் சேர்த்து இந்த கலவை நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தண்ணீர் சேர்த்து கொஞ்சமாக மூடி வைங்க. இது நல்லா கொதிச்சு வந்தாதான் மோர் குழம்பு நல்ல பக்குவத்தில் வரும். மோர் குழம்பு செய்கிறதுக்குன்னே தனியாக முந்தின நாளே தயிர் உர விடுங்க. புளிச்ச மோர்களை தயவு செஞ்சு பண்ணாதீங்க, அது உடம்புக்கும் கேடு, ஆரோக்கிய கேடு. நான் முந்தின நாள் 1/2 லிட்டர் வந்து ஊற போட்டிருக்கேன். அது இளம் புளிப்பாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. புளித்த மோர்களை செய்யும்போது நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். இப்போ இங்கே குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சோம் இல்லையா அந்த மோரை இதில் சேர்த்துருங்க. தீயை மிதமாக்கிட்டு பண்ணுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும்போது பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். பாருங்க, இப்போ பக்குவம், நல்ல பக்குவத்தில் இந்த மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆமை வடை அல்லது பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க, அதில் நான் 4 நம்பர் சேர்த்துருக்கேன். இந்த வடை செய்கிறது எப்படின்னு நான் வீடியோ கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மல்லி தூவி இதை இறக்கிற வேண்டிதான். இதுக்கு பருப்பு வடை போடுறதுனால நான் வெண்டைக்காய்கள் 2 தான் சேர்த்தேன். தாளிச்சு கொட்டிடலாம். தேங்காய் எண்ணெயில் தாளிசம் பண்ணுங்கள். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, 1 காய்ந்த மிளகாய், கொஞ்சம் காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் இந்த குழம்புல அந்த தாளிசத்தை சேர்த்துருங்க. கம கமன்னு ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.